நீதிமன்றத்தில் தடை வாங்கிவிட்டோம் என்று ஒரு அறிக்கையை போடுறாங்க. என்ன தடை வாங்கினீங்க, என்ன வழக்கு போட்டீங்க, எதுக்கு அவன் தடை உத்தரவு கொடுத்துருக்குறான், இதை வெளியிட்டாங்களே இது வரைக்கும் வெளியிடலை. அந்த தீர்ப்பு காப்பியை நம்ம காட்டுறோம் கொஞ்சம் நேரத்தில், தீர்ப்பு காப்பியை பாருங்கள். இவங்க என்ன பெட்டிஷன் போட்டாங்களோ அதையும் நான் காட்டுறதையும் பாருங்கள். அப்படி என்ன பெட்டிஷன் போட்டீங்க, என்ன தீர்ப்பளித்தாங்க, என்னமோ தீர்ப்பளித்து விட்டோம் அதை அவற்றை எல்லாம் அல்ஹம்துலில்லா அப்படின்னு சொல்லி போடுறீங்க. அந்த விஷயத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி நீதிமன்றத்தில் வந்து பெட்டிஷன் போடுறாங்க. கோஷம் எப்படி போட்டீங்க, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் 13 வருஷமாக இருக்குன்னு போட்டீங்க. பேட்டி அப்படி தான் கொடுத்தீங்க. மக்களையெல்லாம் எப்படி உசுப்பி விட்டீங்க, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் அலுவலகத்தை சீல் வச்சுனாலும் வச்சு போட்டிங்கல்ல. அப்போ நீங்கள் கேஸு யார் போட்டிருக்கணும், தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தில் கேஸ் போட்டிருக்கணும். கேஸு தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் போடலை, யார் போடுறான்னு கேட்டால் பாபு இஸ்மாயில் கம்பெனியுடைய ஓனர் ரஹமத்துல்லா தான் கேஸ் போடுறாரு. என்னது கேஸ் போடுறாரு, என் கைலி கம்பெனி நடத்துறதுக்கு உத்தரவு தாங்கன்னு போடுறாரு. விளங்குதா, இதுதான் ஆர்டர் வாங்கிட்டாங்களாம். அந்த கைலி கம்பெனி நடத்திட்டு இருக்க வாடகைலாம் ஒழுங்காக கொடுத்துட்டு தான் இருக்கிறேன். அந்த தீர்ப்பு விவரத்துக்கு வர்றேன். இந்த கேஸுங்கிறீங்க முதல்ல இதுக்கு நீங்கள் முதல் வழக்கு போட இயலுமா? நீங்கள் சட்டப்படி நீங்கள் யார் அதில் குடிய கூடிய வாடகைதாரராக இருக்கிறார் அவர் தானே போட முடியும். சட்டத்தின் பார்வையில் நீங்கள் இல்லை, நீங்கள் அந்த இடத்துல இருந்தாலும் நீங்கள் இல்லைன்னு தான் அர்த்தம். அரசின் பார்வையில், அரசின் பார்வையில் என்னென்று கேட்டால் அங்கே இப்போ தயார் ஆசாத்து கைலி இக்பால் கைலியாக நடிகாகிட்டு இருந்தால் அர்த்தம். அந்த கைலி தயாரிக்கிற கம்பெனின்ற ஒரு அர்த்தமாக இருக்கும் பொழுது வழக்கு இவங்க போட இயலுமா? இப்போ என்னென்று கேட்டால் ராமத்துல்லாவுக்கு இவ்வளோ ஒரு கோடிக்கணக்கான சொத்து கிடச்சி போச்சு, அவ்வளோதான். அவர் என்ன செய்யலாம், இப்போ போங்கடா வேலையை பார்த்துன்னா அவங்க கைலி கடையை நடத்தலாம். அவனுக்கு தான் அந்த அது இடைக்கால தடை தான், அதுவும் இடைக்கால தடை தான். ஒரு கம்பெனிக்கு கைலி கடைன்னு சொல்லி கேசை போட்ட உடனேயே இனிமேல் உள்ள அலுவலகம் நடத்தினின்னு வைங்க, நீதிமன்றம் அவமதிப்பாக போயிடும். அதுதான் நோட்டீஸே விஷயமா தான், நோட்டீஸ் அதை பற்றி தான் கேள்வி கேட்டிருக்கிறான். பஞ்சாயத்து அதுவாக இருக்கும் பொழுது அரசாங்கத்தில் இப்படி சொல்லிவிட்டு மறுபடியும் வச்சிங்கன்னு சொல்லுங்களேன், நீதிமன்றம் அவமதி பல விஷயங்கள் நீங்கள் சந்திக்க வேண்டி வரும். இந்த ஆர்டரை வாங்கினாலும் நீங்கள் வச்சிங்கன்னு வைங்க, மத்திய அரசாங்கம் ரிப்ளை கொடுக்கணும், இதெல்லாம் சேர்த்துக்கணும் சரியா. மறுபடியும் அதான் செய்கிறாங்க, எதை நோட்டீஸ் கேட்குறோமோ அதைத்தான் இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இவர் ராமத்துல்லாங்கிற பூச்சலாடுறாங்க கிடையாது அலுவலகமாக அப்படின்னு சொன்னாலும் அவ்வளோ பொய் என்பதை நிரூபிப்பதற்கு உதவும். இதை வந்து மக்களுக்கு புரியாமல் ரெண்டு வரியில் அல்லாஹ் வெற்றியை கொடுத்து விட்டான், இடைக்கால தடை விதித்து விட்டோம். இது வந்து இயக்கத்தை பார்த்து கொடுக்குற தீர்ப்பு அல்ல, எவனுக்கும் கொடுப்பாங்க. நான் ஒரு இடத்துல வாடகைக்கு இருக்கிறேன், நமது அரசாங்கம் காலி பண்ண சொல்லுது, ஒரு சின்ன ஒரு அவகாசத்தை வாங்கி நான் கோர்ட்டுக்கு போனேன் என்று சொன்னால் ரிட்டாக இருந்தால் உடனே ஹைகோர்ட்டுக்கு போவானா? அரசாங்கத்துக்கு எதிரான வழக்காக இருந்தால் வேறு சிவில் வழக்குன்னா ஹைகோர்ட்டுக்கு நேரம் போக முடியாது, எடுக்கவும் மாட்டாங்க. ரிட் பெட்டிஷனாக இருந்தால் என்ன செய்வாங்க, உடனே அவசரமாக எடுத்துக்கிடுவாங்க. அரசுக்கு அரசால் பாதிக்கப்பட்டு நிற்கிறான், அவனுடைய உரிமைக்கு நம்ம முன்னுரிமை கொடுக்கணும். அப்போ ஒரு வியாபாரி கம்பெனி கோர்ட்டு பார்வை என்ன, ஒரு வியாபாரி பணம் கொடுக்குறான், வாடகைலாம் கொடுத்துட்டேன், எனக்கு கொஞ்சம் வந்து ஒரு இடைக்கால தடை, உடனே சீல் வைக்காமல் ஒரு டெம்பரவரியாக நீங்கள் நினைச்சிங்க ஒரு இன்ஜெக்ஷன் ஆர்டர் கொடுங்க அப்படின்னோடனே இடைக்கால தடை நீங்கள் கம்பெனி நடத்திக்கன்னு சொல்லி இடைக்கால தடை கொடுத்துட்றாங்க. அதுக்கு வாடகை கொடுத்த ரசீதுக்கு சரிலாம் அந்த அட்டாச் பண்ணியிருக்கிறாங்க. அது எல்லாம் யார் பண்ணான்னு கேட்டால் பாபு இஸ்மாயில் கம்பெனி முதலாளி ரஹமத்துல்லா தான் பண்ணியிருக்காரு சரியா. யார் பண்ணலை, டிஎன்டிஜா வழக்கு போடல. அப்போ இந்த சொத்து எங்களுக்கு உள்ளது இல்லைங்கிறத நிரூபிச்சிட்டாங்க கோர்ட்டுக்கு போய். இந்த கோர்ட்டில் போய் என்ன சொல்லிட்டாங்கன்னு கேட்டால், இதுக்கு எங்கள் இது கிடையாது, நாங்கள் 13 வருஷமெல்லாம் இருக்க கிடையாது, இப்போவும் நாங்கள் இருக்கவே இல்லை, நாங்கள் ரசீது கட்டணும், நாங்கள் வாடகை கட்டணும்னு சொன்னால் எல்லாம் பொய், எல்லாம் பாபு இஸ்மாயிலுடைய தான் சொல்லி ஒத்துக்கிட்டாங்க. இது ஒட்டுமொத்த இயக்கத்துக்கு அனைவருக்கும் கேவலம். இதை எப்படி செஞ்சிருக்கணும்னு கேட்குறீங்க. இது பற்றி நாங்கள் முன்னாடியே 4 நாள் தவிர பேசியிருக்கிறோம், அது பிறகு நான் சொல்கிறேன். அப்போ வந்து நீதிமன்றத்தில் இப்படி சாதனைலாம் கிடையாது, யார் வேணாலும் கொடுப்பாங்க. இது அந்த சீல் வைக்கும்போது மட்டும் ஏதாவது சொல்லிக்கல, அதை சொல்லி தயத்தை வாங்கிட்டோம்னு சொன்னால், ரிட்டுன்னு போனோம்னு சொன்னால், ஒரு சீனியரில் அதை நிப்பாட்டணும் என்று சொன்னால், ரிட்டுங்கும் போது என்ன பாதிக்கப்பட்டிருக்கிறான், தற்காலிக தடை தானே, நீ முதல் நிப்பாட்டு, நீ விவரம் சொல்லிட்டு போட்டு அடுத்த அந்த தேதியெல்லாம் கொடுத்துருக்காங்க, அதை போய் வாசிக்கிறேன் தீர்ப்பை. அப்போ அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை வாங்கி கொண்டு யாரும் வாங்கக்கூடிய ஒரு ஆர்டர், எந்த சொத்துக்காரனுடைய இடத்த உங்கள் அரசாங்கத்துடைய இடத்துல வாடகைக்கு இருக்கிறீங்க, போலீஸ் குவார்டர்ஸில் இருக்கிறீங்க, காலி பண்ண சொல்கிறாங்க, நீங்கள் டக்குன்னு போய் என்ன செய்ய காலி பண்ணக்கூடாதுன்னு உத்தரவு வாங்கிட்டு வந்துடலாம். எப்படி வாங்கலாம், 1 மாதத்துக்கு வாங்கலாம், 2 மாதத்துக்கு வாங்கலாம், 15 நாளைக்கு வாங்கலாம். அப்புறம் என்ன செய்வாங்கன்னா, ஏன் அவனை காலி பண்ணுறீங்க, ஆதாரத்தில் கோர்ட்டில் சமர்ப்பிங்கன்னு ஆர்டர் போடுவாங்க. அவன் ஆர்டர் வலுவாக சமர்ப்பிச்சுனா கூட தட்டி விட்ருவாங்க. இது வந்து எல்லா மனிதர்களுக்கும் உள்ள ஒரு உரிமையில் வந்து இந்த உரிமை சம்மந்தப்பட்டதாக இருக்கிற காரணத்தினால
கோர்ட்டுக்கு போய் இணைஞ்சாங்க. அது பல பெரிய செலவுலாம் பண்ணி ராமத்துல்லாவுக்கு இடத்தை சொந்தமாக கொடுப்பதற்காக பெரிய அளவில் பல லட்சங்களை செலவு பண்ணி இணைஞ்சிட்டாங்க, ஆர்டரை வாங்கிட்டாங்க. சரியா, ரெண்டு நாள் அவகாசம் கொடுக்குறாங்க. இவங்க என்ன செய்கிறாங்க, 7ஆம் தேதி வந்து கோர்ட்டில் போய் மனு போடுறாங்க. அன்னைக்கே நம்பர் ஆகிடுச்சு, இந்த ரெட்டுக்கு கொடுத்துருவாங்க. என்றைக்கு போட்டாங்களோ அன்றைக்கே நினச்சிட்டாங்க, அது நம்பர் ஆகி அன்னைக்கே விசாரித்து அன்னைக்கே ஆர்டர் கொடுத்துட்டாங்க. அதில் பெட்டிஷன் யார் போடுறான்னு பார்த்தீங்கன்னா, அந்த மஞ்சள் கலராக இருக்குல்ல, அது கீழே வாங்க, சின்ன லைட் ப்ளூ கலரில் இருக்கும். அதில் என்ன போட்டிருக்குன்னு கேட்டால், பெட்டிஷனர் யாருன்னு கேட்டால், ஒன்று எஸ்ஆர்கே பேபி, பாபு மேலே பேபின்னு டைப் பண்ணிட்டாங்க, எஸ்ஆர்கே பேபி இஸ்மாயில் சாஹிப் அன்கோன் இருக்கு. அதில் எழுத்து எஸ்ஆர்கே பேபி இஸ்மாயில் சாஹிப் அன்கோ, அவர் தான் மனு போடுறாரு. ரஹமத்துல்லா தான் கேஸ் போடுறாரு, நல்லா விளங்கிக்கிறங்க. இது டிஎன்டிஜே கேஸ் இல்லை. அதுக்கு அட்வொகேட் யாருன்னு கேட்டால், ஆண்டனி ஜீசஸ்ன்ற ஒரு ஆள், எஸ்எம்ஏ ஜின்னாண்டு ஒரு ரெண்டு வக்கீல் பேர் அதில் இருக்குது, ரெண்டு பேர் வக்கீல் ஆஜராகிருக்கிறாங்க. அதில் வந்து இந்த இதில் அபிஷியலாக வந்து இதில் இப்போ வக்காலத்தில் இருந்தால் கூட அஜ்மல் கான்கிற ஒரு மதுரை சீனியர் லாயர் தான் வாதம் பண்ணுறார். 3 லாயர் அதில் ஆஜராகிருக்கிறாங்க. அஜ்மல் கான் தான் ஆஜராகிருக்கிறார் என்பது ஜட்ஜ்மெண்ட்டில் வரும்போது குறிப்பிட்றாங்க, அதில் வருகிறது. அப்போ இந்த பெட்டிஷன் நல்லா விளங்கிக்கிறாங்க. இந்த பெட்டிஷன் என்ன, பாபு இஸ்மாயில் கம்பெனி நாங்கள் கைலி வியாபாரம் நடத்திக்கிட்டு இருக்கிறோம், ஒழுங்காக வாடகை கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம், எங்களை நோட்டீஸ் கொடுக்காமல் காலி பண்ண வந்துட்டாங்க அப்படிங்கிற மட்டும் சொல்கிறாங்க. அது தவறாக அதை தப்பாக கட்டின விஷயம், இடித்த விஷயம், அது வந்து வேற ஒருத்தருக்கு கொடுத்த விஷயத்தை அதில் குறிப்பிடலை. அவங்க கொடுத்த நோட்டீஸில் தான் இருக்குது, ஆனால் அந்த வரியை மட்டும் கொடுத்து விட்டாங்க. விசாரணைக்கு வரும்போது அதுக்கெல்லாம் சேர்த்து அஃபென்ஸ் என்ன செய்யும் வரும், ரெண்டாவது வரும். இதை சொல்லிட்டு என்ன செய்கிறாங்கன்னா, அவங்க வந்து நோட்டீஸ் அனுப்புவாங்க யாருக்குன்னு கேட்டால், இந்த இந்த தீர்வு நீங்கள் வந்து விளக்கம் சொல்லணும், நீங்கள் மாதிரி பூட்டுப்பட போயிருக்கிறீங்க, அதுக்கு நம்ம தடை உத்தரவு கொடுத்துருக்குறோம். அந்த தடை உத்தரவு கொடுத்துருக்கறனால நீங்கள் வந்து ஒரு நோட்டீஸு பதில் கொடுக்கணும், அரசின் சார்பாக பதில். யாரெல்லாம் பதில் கொடுக்கணும், தி அசிஸ்டண்ட் கஸ்டோடியன் ஆஃப் எனிமி, அவர் வந்து கஸ்டோடியன், அந்த எனிமியுடைய ப்ராப்பர்ட்டியுடைய அசிஸ்டண்ட் வந்து ரிப்ளை எங்களுக்கு கோர்ட்டுக்கு கொடுக்கணும். அப்புறமேல டிஸ்ட்ரிக் கலெக்டர் கொடுக்கணும், ரெண்டாவது அந்த அது கீழே உள்ள கட்டத்தில் இருக்குது, என்ன இடத்துல படத்தை அது கீழே உள்ள கட்டத்தில் அது இருக்கிறது. 3வது தாசில்தார் கொடுக்கணும், தாசில்தாராக 2 தடவை தாசில்தார் போட்டிருக்கிறாங்க, 3 தான், 3 பேரும் பார்ட்டி ஆக்கி என்ன செய்கிறது, அது டைப் பண்ணுறாலும் முன்ன செஞ்சுருவாங்க. அப்போ அந்த 3 பேருக்கு நோட்டீஸ் அனுப்பிட்டாங்க, எப்படி இந்த மாதிரி பூட்ட போனீங்களாம், நாங்கள் இடைக்காலத்தில் விதிச்சிருக்கிறோம், நீங்கள் வந்து இத்தனை தேதியில் பிறகு வாசிக்கிறேன், இத்தனை தேதிக்குள்ளே என்ன செய்யணும், நீங்கள் உங்கள் ஏன் பூட்ட போனீங்க அதை கொண்டாந்து எங்களுக்கு தாக்கல் பண்ணணும் என்று நினைஞ்சிட்டாங்க, அவங்க இது பண்ணி விட்டாங்க. சரியா, இதுதான் அந்த பெட்டிஷன் போட்டது யாருனாலும் வழங்கிருங்க. பெட்டி ஹைகோர்ட்டுடைய பேப்பர் இது, இது அதனுடைய இதில் எடுக்கிறது காப்பி பேப்பர். அப்போ இதில் பெட்டிஷன் போட்டது யாருன்னு கேட்டால், டிஎன்டிஜே இல்லை, சம்சுல் லுஹா இல்லை, இ முகமது பொய்ச்சியலாளர் இல்லை, அதனுடைய எந்த நிர்வாகியும் இல்லை. யார் போடுறா, எஸ்ஆர்கே பேபி இஸ்மாயில் அன்கோ, பாபு இஸ்மாயில் அன்கோ தான் கேஸே போடுது, ஆர்டர் அவங்களுக்கு தான். எதுக்கு கேஸ் போடுது, லுங்கி கம்பெனிக்கு தான் கேஸே. சரியா, அது வாங்கிக்கணும். அடுத்து என்னென்னு கேட்டால், அந்த பெட்டிஷன் போட்ட ஒரு பேர், வழக்கறிஞர், எல்லா விஷயமும் அதில் வந்துருச்சு. அதுக்கடுத்து என்னென்னு கேட்டால், அந்த ஜட்ஜ்மெண்ட் என்ன, பெரிய விரிவாக விவகாரமெல்லாம் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க மாட்டாங்க, இடைக்கால தடை தானே. இடைக்கால தடைன்னு சொன்னால் மேலோட்டமாக பார்க்கும்பொழுது ஒரு அடிப்படை தெரிகிறது, அதனால் கொஞ்சம் கிளியர் பண்ணிட்டு நீங்கள் சீலை வைங்க அப்படின்னு கொடுப்பார்கள். அந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து ஒரு 4 பக்கம் உள்ளது, அந்த ஜட்ஜ்மெண்ட்டு காப்பி வந்து அந்த 4 பக்கத்தை போடுங்க, அந்த 4 பக்கம் உள்ளது ஜட்ஜ்மெண்ட்டு காப்பி. அந்த 4 பக்கத்துடைய இதை பார்த்துருங்க, அதில் உள்ள சாராம்சத்தை அந்த கோர்ட்டுடைய ஜட்ஜ்மெண்ட்டில் என்ன சொல்லியிருக்கிறாங்கங்கிற விஷயத்தை நான் விளக்குறேன். முதல்ல அது ஆதாரத்துக்கு போட்டுருங்க, 4வது படத்தை போடுங்க. அதில் என்ன வருதுன்னு கேட்டால், அந்த ஜட்ஜ்மெண்டில் அந்த வழக்கு விசாரணையை நடத்திய நீதிபதி வந்து நீதிபதி அப்துல் குத்தூஸ்ங்கிறவர் அந்த வழக்கை விசாரிக்கிறார், ஒரு ஜட்ஜி விசாரிக்கிறார். அரசாங்க தரப்பில் ஆஜராகிற வக்கீல், பிபி ஒன்று ஆஜராகணும்ல, அரசு தரப்புடைய வக்கீல் யாருன்னு கேட்டால் சண்முக சுந்தரம், இதெல்லாம் அதில் வருகிறது. அதே மாதிரி வந்து பிப்ரவரி 2ஆம் தேதி வந்து பதில் தாக்கல் செய்ய வேண்டும், பிப்ரவரி 2ஆம் தேதிக்கு நீங்கள் பதில் தாக்கல் செய்யணும், யார் அரசாங்கம் அதுக்குள்ளே தாக்கல் செய்யணும். ஆனால் அவங்க பெட்டிஷனில் என்ன கொடுத்துருக்குறாங்கன்னு கேட்டால், இந்த வழக்கை கீழ்கோர்ட்டுக்கு மாற்றுங்கள்னு கொடுத்துருக்குறாங்க. கீழ்கோர்ட்டுக்கு மாத்திர தீர்ப்பை எடுத்துக்கொள்ளாமல் இடைக்காலத்தில் தான் கொடுத்துருக்குறாங்க. கீழ்கோர்ட்டுக்கு மாற்றிட்டா என்ன செய்யும், அது பல வருடங்களுக்கு இழுக்கலாம். கீழ்கோர்ட்டு போகும், அப்புறம் அடுத்த மேல்கோர்ட்டு, அப்புறம் ஒரு மேல்கோர்ட்டு, அது ஒரு 10-15 வருஷம் ஓடுமேங்கிற அடிப்படையில் கொடுக்குறாங்க.
அது எத்தனை வகை நீங்கள் கொடுத்தாலும் சரி லுங்கி கம்பெனிக்கு தான் ஓடுது. உனக்குதா எதுக்கு ஓடாது? லுங்கி கம்பெனி நடத்தலாமே தவிர இதுக்கு முடியாது. அவங்க நினச்சிட்டு செஞ்சுருக்கிறாங்க. சரி, அதில் வந்து அதில் விவரமாக இருக்குது, 1140 சதுரடி உள்ளது, அதெல்லாம் கொடுத்துறாங்க. வாடகையை வந்து 2 டைமில் வாடகை கொடுத்ததாக அதில் குறிப்பிட்டிருக்கிறாங்க. அந்த அந்த தீர்ப்பில் என்ன செய்யுது, 31/8/2020 13/1/2020 159,081 ரூபா. இது ஒரு மாதம் ஒரு வருஷம் வாடகை இல்லை, பல வருஷம் நிலுவையில் உள்ள சேர்த்து கொடுக்குறது. அது மீண்டும் 2 தடவை கொடுத்துருக்குறாங்க. அப்போ கரெக்டாக வாடகை கொடுத்துட்டு வர்றாங்க. வாடகை கரெக்டாக கொடுத்த காரணத்தினால் நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து இடைக்கால தடை வந்து எங்களுக்கு ஒரு உறுத்து கட்டளை வேணும்னு வக்கீல் வாதாடுறார். அதே மாதிரி வந்து அந்த அதெல்லாம் குறிப்பிட்றாங்க, வக்கீல் சொன்னதெல்லாம் தீர்ப்பில் குறிப்பிட்டிருக்கிறாங்க. அது போக உங்களுடைய பாக்கி தொகையை கட்டுங்கன்னு வாசனை இருக்குல்ல, நான் வாசன நோட்டீஸு, அதில் பாக்கி தொகையை கட்டுங்கன்னு இருந்துச்சுல, பாக்கி தொகையை கட்டுங்கன்னு சொன்னாலே அங்கீகரிக்கிறாங்கன்னு அர்த்தம் தானே. வாடகைதாரர் அது மீதி உள்ள 2 கேள்வியை மறைச்சிட்டாங்க, அது பிறகு விசாரணையில் வரும். அப்போ வாடகை தொகையை கட்ட சொல்லி வந்தால் அவரை வாடகைதாரராக அரசாங்கம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. அந்த ஒரு கிரவுண்ட்லையும் என்ன செய்யலை வாட அப்படின்னோட அவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், சரி அந்த அடிப்படையை இப்போ வாடகை கொடுத்துட்ருக்குறாங்க, பல வருஷமாக நடந்து கொண்டு இருக்கிறது, திடீர்னு வைக்க முடியாது, முறையப்படி நீங்கள் என்ன செய்யுங்க, அது நோட்டீஸ் கொடுத்து அதுதான் செஞ்சுருக்கணும், இல்லை அதனால் என்ன செய்யுங்கன்னு கேட்டால் எங்களுக்கு தாக்கல் செய்யணும்னு சொல்லிட்டு இவங்களுக்கு என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னு கேட்டால், வாடகை பாக்கி எதுவுமே இல்லைங்கிற ஆதாரத்தை நீங்கள் என்ன செய்யணும், அந்த 6/1/2021 வரை வாடகை கட்டியிருக்கணும், 7ஆம் தேதி வழக்கு போடுறாங்க, சீல் வைக்கிற பிரச்சனை 6ஆம் தேதி தானே, அந்த தேதி வரைக்கும் எங்களுக்கு எந்த வாடகை பாக்கியும் இல்லை என்பதற்கு அவன்கிட்ட ஒரு பேப்பரை கொண்டா ஆதாரத்தோடு கொடுக்க வேண்டும். அதே நேரத்தில் அச்சுறுத்தி ஃபோர்ஸாக காலி பண்ணக்கூடாது, சட்டத்தின்படி அல்லாமல் காலி பண்ணக்கூடாது, அதில் இருக்கிறது. அது வந்து டிடி அனுப்புகிற ஆதாரெலாம் கொடுத்துட்டாங்க. எந்த வாடகைதாரரையும் சட்ட விதிப்படி தான் காலி செய்ய வேண்டும். அடிப்படை ஆதாரம் உள்ளதால், எதுக்கு அடிப்படை ஆதாரம், வாடகை கொடுத்தாங்க என்பதற்கும் இவங்க வாடகைதாரர்கள் என்பதற்கும் அடிப்படை ஆதாரம் உள்ளதால் இடைக்கால தடை உத்தரவு கொடுத்துருக்குறோம் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. 2 பிப்ரவரி வரைக்கும் கொடுத்துருக்குறாங்க. அப்போ அந்த அந்த தேதி வரைக்கும் சீல் வைக்க மாட்டார்கள், சரியா? ஆனால் அதில் வந்து அவங்க அந்த எடிமை சொத்துக்கு வேறு சட்டம் இருக்குது என்று இருந்தால் அந்த சட்டத்தை தெளிவுபடுத்தி நோட்டீஸை கொடுத்து செஞ்சாங்கன்னா இது கூட நீதிமன்றம் தடை கட்டுப்படுத்தாது. அல்லது காத்திருந்து அதில் கூட எல்லாத்தையும் போடுவோம் வரட்டும் அப்படின்னு சொல்லி அந்த வழக்கு விசாரணைக்கு வரும் பொழுது எனிமி ப்ராப்பர்ட்டி சம்பந்தமான வழக்கறிஞர்கள் போய் ஆஜராகி என்ன செய்வாங்க, அதை உடைக்க முயற்சி பண்ணுவாங்க. உடைச்சாலும் சரி உடைக்காட்டாலும் சரி, கைலி கம்பெனிக்கு தற்காலிக ஆர்டர் கிடைத்து விட்டது. லுங்கி கம்பெனி கர்ச்சிப்பு கம்பெனிக்கு என்ன செய்யறது, நீங்கள் உறுப்பினர்கள் அதில் போய் கைலி லுங்கிலாம் வாங்கிக்கிறங்க. சரி சரி, அப்போ என்னென்று கேட்டால் இதில் அவங்க அவங்க காட்டிய ஆதாரம் அந்த கம்பெனி ஆதாரம் தான் காட்டியிருக்கிறாங்க. நிரந்தர தடை வாங்கினா கூட அது கைலி கம்பெனி தான் நடக்கும். அதே மாதிரி வந்து இன்னும் சொல்ல போனால் இப்போ வந்து அதில் கைலி கம்பெனி தான் நடக்கிறது, டிஎன்டிஜே இல்லைன்னு அதில் சொல்லிவிட்டாங்க. கைலி கம்பெனிக்கு தான் கொடுத்து நடத்தினா மட்டும்தான் முறைகேடு இல்லைன்ற அர்த்தம், நாங்கள் முறைகேடு செய்யலைன்னு தான் மனு போட்டாங்க. அப்படி பண்ண பிறகு இனிமேல் எங்களுக்கு தலைமை அலுவலகம் 25 அரண்மனைக்காரத்தர்னு போட்டிங்கன்னு வைங்க, இந்த தேதிக்கு பிறகு எப்படி நீ இதில் நீ இல்லவே இல்லையப்பா, நீ கோர்ட்டில் வந்து நீ இல்லை வேற ஆள் இதில் இருக்கிறான், கோர்ட்டில் பிரகாரம் நீ அந்த அட்ரஸில் இல்லை என்று அதெல்லாம் எடுத்து வைத்து என்ன செய்வாங்க, டிபார்ட்மெண்ட்டில் அட்ரஸ் போட்டால் கூட பிரச்சனை, அலுவலக செயல்பாடு செஞ்சாலும் பிரச்சனை, நீ அதில் இல்லவே இல்லை, சட்டப்படி இல்லை, இல்லாத ஒருத்தர் என்ன செய்வ அப்படிங்கிறது வந்துருச்சு. அது போக இன்னும் என்னன்னு கேட்டால்